ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம் புஜ யுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி திரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸதே சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயாவிபூதிசர்வம்யதேவநியமேன்மதன்வயானாம் ஆத்யஸ்யனக்குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீவளம் பிரணமாம்யுமூர்த்னா பூதம் சரச்ச மகதாக்வயபட்டநாத ஸ்ரீபக்திதாரகுலசேகரயோகிவாஹான் பக்தாங்கிரிரேணுபரகாலயதீந்தவிஷான் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனான்மோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவேதிநாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருளென்றும் மறுமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று வேந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதல ரங்கர்வன் புகழ் மேல் ஆண்ட தமிழ்மலைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேர்கோன் யாஜினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்வண முனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி ராமானமஹம் பிரபத்யே. திருவாய்மொழியிலே கடைசி பத்து பத்தாம் பத்துல ஏழாம் திருவாய்மொழி செஞ்சொற் கவிகாள் உயிர் காத்தாச்சை மின் என்பதாக ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன் திருவாய்மொழி அருள் பெரிவார் என்பதாக இருக்கக்கூடியது திருவாட்டார் எம்பெருமான் விஷயமாக அங்கே ஆழ்வார் அருளி செய்த விஷயம் மருளொழினி மடரஞ்சே வாட்டாற்றான் அடிவனங்கே வாட்டாற்று எம்பெருமான் திருவாட்டாற்று எம்பெருமான் விண்ணுலகந்தர விரைகின்றானவன் மோக்ஷப்பிரதானத்திலே மிகவும் துரிதமாக மோக்ஷப்பிரதானத்திலே மிகவும் சித்தமாக மிகவும் துரிதமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்க ஒரு துறையை ஒரு வேகத்தை உடையவனாக காத்து கொண்டிருக்கிறான் நமக்கு எப்ப கொடுக்கலாம் காத்துருக்கான் என்பதாக அருளி செய்தார். அது மட்டுமல்ல அது அப்படியே அருளி செய்யும் போது அந்த மோக்ஷத்தை உமக்கு கொடுத்து விடுவானா அப்படின்னு கேட்டா எனக்கு அவன் என்னென்ன செய்திருக்கிறான் என்னை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தான் என் மனசுக்குள்ளே வந்திருந்து அவன் பேரேன் நான் இதை விட்டு போக மாட்டேன் என்பதாக உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய திருமேனியிலே வந்து கலந்திருக்கிறான் என்னுடைய தலையிலே வந்து தன்னுடைய திருவடிகளை வைத்திருக்கிறான் கோவிந்தன் வந்து என்னுள்ளே புகுந்தருளினான் அவனுடைய திருத்துழாய் என் உடம்பெல்லாம் கமழும்படி வந்து நின்றான் இத்தனை பண்ணினவன் மோட்சத்தை கொடுக்க மாட்டானா என்ன? அதாவது திருவாய்மொழியே என்னை வைத்து பாட வைத்தவன் அத்தனை பெரிய பலனையே தந்தவன் மோட்ச பலனை தரமாட்டானான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். சாதாரணமாக இத்தனையும் செய்தவன் அது செய்ய மாட்டானா அப்படின்னு தோணும். ஆனா வியாக்கியானத்துல என்ன சொல்ற நான் அன்னைக்கே ஒரு உதாரணம் சொன்னேன் 100,000 ரூபாய் தரக்கூடியவர் 10,000 தரமாட்டாரா என்ன? அந்த மாதிரியாக என்னை கொண்டு திருவாய்மொழியே பாட வைத்தவன் தன்னுடைய திருவடியை கொடுக்க மாட்டானா? அது மட்டும் இல்லாமல் இப்ப திருவடிகளை என் தலைமையிலே வைத்துள்ளினான் அழகிய திருக்கண்களாலே என்னை குளிர பார்த்தருளினான் ஒரு காலம் என் நெஞ்சில் நின்று நிலை பேராதிருக்கிறான் அப்படின்னா ஆழ்வார் பல விதமாக எம்பெருமான் செய்த அனுகிரக விசேஷங்கள் கிருபா விசேஷங்கள்
இதையெல்லாம் அவர் அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி அப்படிப்பட்ட எம்பெருமான், என் திருவுள்ளத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான், ஒரு நாளும் என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்பதாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான், மோட்சம் கொடுப்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை போன திருவாய்மொழியிலே அருளி செய்தார். இப்பொழுது செஞ்சொற்கவிகள் என்பதாக ஆரம்பித்து கவிகளே, சொற்கவிகளே, நல்ல சொல் கவிகளே, நன்றாக கவி பாட வல்ல கவிஞர்களே, எம்பெருமானை குறித்து கவி பாட வல்ல கவிஞர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் மஞ்சக்கல்வன், ஆகையாலே அவன் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு மட்டுமல்லாமல் நம்முடைய மனசுக்குள்ளே முழுவதுமாக வியாபித்து இருக்கக்கூடிய ஒருவன். ஆகையால் நீங்கள் அவனை கொண்டு கவி பாடும் போது, அதான் அவனை கவி பாடும் போது உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏனால் அவன் நம் உயிரையும் உருக பண்ணக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இந்த பாட்டிலே சொல்றார், இந்த திருவாய்மொழியிலே சொல்றார். இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, போன திருவாய்மொழியிலே ஆழ்வார் அனுபவித்த விஷயத்தை தான் இப்ப இன்னும் நன்றாக அனுபவிக்கிறார் ஒரு விதத்துல. ஆப் எம்பெருமான் எனக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணான், என்னோடு எப்படியெல்லாம் சம்ஸ்லேஷம் பண்ணி இருந்தான், மனசுலே உடம்புலே வாக்குலே எல்லாவற்றிலையும் எம்பெருமான் சம்ஸ்லேஷம், அதாவது கூட சேர்ந்து இருக்கிறான் அப்படின்னு தன்னுடைய லாபத்தை ஆழ்வார் போன திருவாய்மொழியை சாதித்தார் இல்லையா. இப்ப அதையே இன்னும் நன்றாக விஸ்தாரமா சொல்ற, எம்பெருமான் என்னுடைய நெஞ்சையும் என்னுடைய திருமேனியும் எல்லாவற்றையும் அவன் விட்டு ஒரு நாளும் விட்டு போகவே மாட்டான். அதனால கவிகளே இதை குறித்து கொள்ளுங்கள், நீங்கள் கவி பாடுகிறீர்களானால் உங்களை கொண்டு எம்பெருமான் கவி பாடுவான் ஆனால் அப்பொழுது உங்களிடமும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறதா சொல்ற. ஆனா அதைத்தான் போன திருவாய்மொழியிலேயே சொல்லியாச்சே. இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, அது போன திருவாய்மொழியில சொன்னதுக்கும் இந்த திருவாய்மொழியில சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கான். போன சாட்சாத் சுவாமி அழகா சொல்றார், போன திருவாய்மொழியிலே ஸ்வலாபமாக பேசி அனுபவித்தார், தனக்கு கிடைத்த லாபத்தை பேசி அனுபவித்தார். இந்த திருவாய்மொழியிலே இதே விஷயத்தை எம்பெருமான் தன் லாபமாக நினைக்கிறான், அது தனக்கு கிடைத்த பேரு அப்படிங்கிறதாக எம்பெருமான் நினைக்கிறானா அப்படின்னு. அதனால அவன் என்னை அனுபவிக்கிறான். அதாவது ஒரு விதத்துல பார்த்தோம்னா போற திருவாய்மொழியிலே ஆழ்வார் எம்பெருமானை அனுபவித்ததை பேசினார், இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமான் ஆழ்வாரை அனுபவிக்கிறார், எப்படியெல்லாம் அனுபவித்து கூட வந்து இருக்கான் அப்படிங்கிறத பேசுகிறார் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ உபநிடத்தெல்லாம் என்ன வரும் கேட்டான்னா, எம்பெருமானை எப்படி சீவைகுண்டத்திலே பக்தர்கள்லாம் அனுபவிக்கிறாளோ அது மாதிரி எம்பெருமான் இவ்வாறு அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதும் வரும் அதுல. அகமன்னம் 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 அகமன்னாதோ ஓகமன்னாதோ ஓகமன்னாதாக, இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நாம எம்பெருமானை அனுபவிக்கிறோங்கிறது இருக்கட்டும், எம்பெருமான் நம்ம கிட்ட ரொம்ப ஆதரவோட உள்ளுக்குள்ள வந்து இருக்கான், மனசுக்குள்ள இருக்கான், சரீரத்துக்குள்ள வந்து இருக்கான்லாம் சொல்லும்போது அத்தியாதரத்தோடு கூட இருக்கான் அப்படின்னு. ஏன்னா இந்த திருவாய்மொழி விஷயமே ஸ்வஜனகிருத்த அத்தியாதரத்துவம் அப்படிங்கிறதான் விஷயம். அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்க போற, தன்னுடைய பக்தர்கள் கிட்ட எம்பெருமான் மிகவும் ஆதரவும் காண்பிக்கக்கூடியவன், ஆதரவுன்னா ஆசை, ரொம்பவும் ஆசை காண்பிக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல போறார் இந்த திருவாய்மொழியில. ஸ்வஜனகிருத அத்தியாதரத்துவம் அப்படிங்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோங்கிற, எல்லாம் நம்மையும் உருக பண்ணக்கூடிய நிபுணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போற. அப்போ நம்மை விட்டு பிரிந்து போனால் அவன் தரிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில எம்பெருமான் இருக்கானோ. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய இந்த நிலைமையை அவர் வந்து சொல்லணும். போன திருவாய்மொழியில என்ன சொன்னார், எம்பெருமான் அந்த பரம புருஷார்த்தமான மோட்சத்தை கொடுப்பதிலே துவரித்தனாக இருக்கான், விரைவோடு இருக்கான், விரைகின்றான்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, அதிமாத்திர சம்ஸ்லேஷம் பண்ணியிருக்கான் எம்பெருமான், அதிமாத்திர சம்ஸ்லேஷம் சொல்ற, ரொம்பவும் நெருங்கி இருக்கான், மனசனாலையும் வாக்கினாலையும் உடல்னாலையும் எல்லாத்திலையும் நெருங்கி இருக்கான். ஆக இந்த எம்பெருமானுடைய இந்த குணத்தை பேசி அனுபவித்தால் அல்லது இனி
வேற வழி இல்லை அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு நிலை. பேசி அனுபவித்தாலும் அவருக்கு தீராது. ஏன்னா என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டான்னா, இப்போ கேள்வி என்ன கேட்டான்னா, எம்பெருமான் சொல்லித்தானா இருக்கான், திருவாட்டாற்று எம்பெருமான். அப்ப அவங்ககிட்ட சொல்லி ஆழ்வார் மோட்சத்துக்கு போக வேண்டியதுதானே, ஏன் அடுத்த பாட்டு பாடின்னு இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். இப்படி சர்வேஸ்வரன் தமக்கு திருநாட்டை தந்தருள்கையிலே துவரித்த ஹிருதயனாய், தமக்கு பரதந்திரனாய், தம்முடைய ஆஜ்ஞா பிரதீக்ஷனாய், ஆழ்வார் கட்டளைக்காக காத்துட்டு இருக்கான் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையோ அப்படின்னா, அப்ப என்ன அப்படின்னு கேட்டான், ஆழ்வார் என்ன பண்ணணும்னு கேட்டானா, ஆழ்வார் தமக்கு சிரகாங்கிதமாயிருந்த மோக்ஷ சாம்ராஜ்யத்தை உத்தர க்ஷணத்திலே கைகொண்டு அச்சிராதி மார்க்கத்திலே புறப்படுகை உச்சிதம், உடனே பெருவாழ்கிட்ட மோட்சத்தை கேட்டு சூழகம் பண்ணுங்க சொல்லி முடிக்கணும். ஆனா மோட்சம் கொடுக்க சித்தமா இருக்கான், ஆழ்வாருடைய ஆஜ்ஞையை தான் எதிர்பார்க்கிறான். உடனே ஆழ்வார் வந்து நான் மோட்சத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா உடனே கூட்டணும் போயிட போறான், அவ்வளவுதான் இதோட முடிக்கணும் அப்படிதானே. ஆனா இப்ப வந்து செஞ்சொர்க்க விகால் அப்படின்னு இந்த கவி பாடுவர்களை குறித்து சில விஷயங்கள்லாம் சொல்றாரு, இது எதனால அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் பிள்ளான் சாதிக்கிறார் இந்த சந்தேகத்துக்கு பதில் வரும்படியாக, தான் சொன்னபடி செய்ய கடவனாக சமைந்து கொண்டு தன்னுடைய திருவுள்ளத்திலே புகுந்தருளின எம்பெருமான் தம்மோடு கலந்த கலவியாலே தமக்கு பிறந்த நெர்திசைய பிரீத்தி அதிசயத்தாலே அப்படின்னு. எம்பெருமான் திருவுள்ளத்திலே புகுந்திருக்கான் அப்படிங்கிறது இருக்கட்டும், எம்பெருமான் தன்னோடு கலந்து சேர்ந்து இருக்கான் இல்லையா, இதான் அதிமாத்திர சம்சேஷன். இதனால எம்பெருமானுக்கும் பிரீத்தி வந்திருக்கு, அவன் அதுல துவரித்த ஹிருதயனா மாத்திரம் இல்லாமல் இதை ரொம்ப அனுபவிச்சிருந்திருக்கான் எம்பெருமானே. அதை பார்த்து ஆழ்வார் என்ன பண்றார், ஆழ்வாருக்கும் பிரீத்தி அதிகமாக போய் அதை சொல்லி ஆகணும். எப்பவுமே பிரீத்தி ரொம்ப அதிகமா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பிரீத்தி ரொம்ப அதிகமா எடுத்து, ஆதரவம் ரொம்ப அதிகமா எடுத்து, பலன் ரொம்ப அதிகமா எடுத்துன்னா அதை சொல்லாம இருக்க முடியுமா, அதை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற நிலை இப்ப வந்து ஆழ்வாருக்கு வந்திருக்கான். அதனால அது எப்படியாவது ஆழ்வார் தாமும் அந்த எம்பெருமானுடைய அந்த ஸ்வஜனகிருத்த அத்தியாதரத்துவம், தன்னுடைய ஜனங்களிடம் மிகவும் ஆதரவு பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆழ்வார் இங்க ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த திருவாய்மொழியை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. இங்க திருவாரூர்படியில தான் சொன்னபடி செய்ய கடவனாக சமைந்து கொண்டு, சமைந்து கொண்டுன்னா அத்தனை தூரம் பரிபக்கமாக எம்பெருமான் இருக்கா, ஆழ்வார் என்ன சொன்னாலும் அது செய்யணும், அவர் சொல்லி செய்யணும் மோக்ஷம், அதுக்காக தான் விளம்புவேன் அப்படி பரிபக்கமா இருக்கச்ச, தம்முடைய திருவுள்ளத்திலே புகுந்துள்ள எம்பெருமான் தம்மோடு கலந்த கலவியாலே இந்த அளவு கலந்து இருக்கிறபடினாலே தமக்கு பிறந்த நிறத்தை செய்ய பிரீத்தி தேயத்தாலே எம்பெருமானை கவி பாடுகிறதை பார்த்து சொல்லுங்கள் சொல்றார் அப்படின்னு இதுல வரப்போகுது. இப்போ தம்மோடு கலந்த கலவி அப்படிங்கிறது முன்னாடியே நாம பார்த்தோம், ஆழ்வாரை குளிர கடாட்சம் பண்ணி ஆழ்வாருடைய சிரசிலே தம்முடைய திருவடிகளை வைத்து ஆழ்வாருடைய நெஞ்சுக்குள்ளே நிறைந்திருந்து இப்படியெல்லாம் எம்பெருமான் பூர்ணமா கலந்திருக்கான் அப்படின்னு. விரை குழு நருந்துளபம் மெய் நின்று கமழும் அப்படின்னு முன்னாடி சொன்னாரு இல்லையோ, ஆழ்வாருடைய திருமேனில திருத்துழாவுடைய வாசனை வருதான் அப்படின்னு. அந்த அளவு எம்பெருமான் வந்து உள்ளுக்குள்ள வந்து கலந்திருக்கான். நம்ம முதல்ல பார்த்தோம் எம்பெருமான் இப்ப உண்மையாவே வந்து கலந்த ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் எடுத்துக்கொண்டு எம்பெருமான் ஆழ்வாரோடு கலந்தருளி இருக்கிறான், அதைத்தான் ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு. அப்போ இவர் திருமுடியில தன் திருவடிகளை வைத்து திருவுள்ளத்திலே பூர்ணமாக புகுந்திருந்து விரை குழு நலத்துழம் மெய் நின்று கமழும் என்னும்படி இவருடைய சரீரத்தோடு அந்த கரணத்தோடு மற்றுமுள்ள அவயவங்களோடு வாசியர அத்தியந்த அபினிவிஷ்டனாய் கலந்த இந்த அதிமாத்திர சம்ஸ்லேஷம், இதுக்குதான் அதிமாத்திர சம்ஸ்லேஷன் பேர் வச்சிருக்கா. இவ சரீரத்துல மனசுல எல்லாத்திலையும் கலந்திருக்கானா, திருத்துழாய் வாசனை வரக்கூடிய அளவு கலந்திருக்கான் அப்படின்னு. மற்றுமுள்ள அவயவங்களோடு அப்படின்னு போட்ட என்ன, சிரசோட எல்லாத்திலையும் கலந்திருக்கான். எம்பெருமான் தான் பூர்ணமா வியாபிச்சிருக்கான், அதாவது எம்பெருமான் எல்லா இடத்துலயும் தான் வியாபிச்சிருக்கான். அப்ப இங்க என்ன வியாபிச்சிருக்கான்னு, ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துண்டு ஆதர அதிசயத்தோட அபிமானத்தோட வியாபிச்சிருக்கான். கோயில் திருமேனில இருக்க மாதிரி கோயில்ல அர்ச்சாவதார பெருமாள் திருமேனில பெருமாள் ஏழு இருக்கார். அப்ப சில பேர் என்ன கேள்வி கேட்கறானா, எம்பெருமான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கானே, அப்புறம் அர்ச்சாவதாரத்துல இங்க இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவன் இல்லாத இடம் உண்டு, அத்தூண்ல கூட தான் இருக்கான், துரும்புல கூட தான் இருக்கான். அப்ப இந்த திருமேனில என்ன அப்படின்னு கேட்டா, திருமேனில ஒரு ஆதரவு அதிசயத்தோடு இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கிறது பொதுவா இருக்கிறது. ஆனால் கோயில்ல விக்கிரகம் பெருமாளுக்கு கோயில்ல நம்ம வந்து சமர்ப்பிக்கும் போது, அதாவது என்ன கேட்டானா,
பிரதிஷ்டை முதலானது எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு ஒரு திருவோம் சமர்ப்பிக்கும் போது பெருமாள் என்ன பண்றார், அதுல ஒரு அபிமானம் வைத்து, இது என்னுடைய திருமேனி அப்படின்னு ஒரு அபிமானம் வைத்து, அவன் ஒரு அப்ராகிருதமான திருமேனியை எடுத்துக்கொண்டு இந்த விக்கிரகத்தோட அவன் கலந்திருக்கான் அப்படிங்கிறார். உள்ள வந்து கலந்துடுறான் எம்பெருமான். அது ஒரு தனி அபிமானம், எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி இங்க இல்ல. அந்த மாதிரி ஆழ்வார் திருமேனியில எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி இல்ல. இது ஒரு தனி அபிமானத்தோடு கூட ஆழ்வார் திருமேனியில இங்க வந்து பெருமாள் வந்து கலந்திருக்கான் அப்படிங்கிறது. இதுதான் இப்ப வந்து அதிமாத்திர சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது, இல்ல மிகவும் கலந்திருக்கான் அப்படின்னு. இவ் அதிமாத்திர சம்ஸ்லேஷ ஜனித நிரவதிக பிரீதியாலே இப்போது சிலவற்றை பேசி அல்லது தரிக்க மாட்டாத வராய். இந்த அதிமாத்திர சம்சேஷம் வந்துருத்துனா இந்த ரொம்ப பிரீத்தி அதிகமா எடுத்து வச்சுக்கோங்க. அவ பேசினாலே நிக்க முடியாது. ஒருத்தருக்கு ரொம்ப பிரீத்தி ரொம்ப சந்தோஷம் வந்துருக்குன்னா அப்ப அது சொல்லி ஆகணும், சொல்லாட்டா உயிர் தரிக்காது இல்லையா. அப்படி அப்படிப்பட்ட நிலைமை நமக்கே ஒரு மொழி. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விஷயம் ஒண்ணு வரும், அயோத்தியா காண்டத்துல பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயம் வந்து சாயங்காலம் தீர்மானிச்சா தசரத மந்திரி சபையில, மறுநாளே பட்டாபிஷேகம். அப்ப சாயங்காலத்துக்குள்ள இந்த விஷயம் வேகமா அயோத்தியில எல்லா இடத்துக்கும் போயிடுது. அப்போ உடனே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் வந்து ஸ்வீட்டு கொடுக்கறது, ஒருத்தருக்கு தான் ஸ்வீட் கொடுக்கறது, தோரணங்கள்லாம் கட்ட வேண்டியது, அப்படி எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ண வேண்டியது, அப்படி கொண்டாட்டத்துல எல்லாரும் இறங்கிட்டான். அப்போ இந்த மந்தரா அப்படிங்கிற கூனியானவள் மாடிக்கு போய் பார்த்தா எல்லா ஜனங்களும் சந்தோஷமா இருக்கா. உடனே என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்காளே அப்படின்னா நடந்துருச்சுன்னா அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. குறிப்பாக கௌசல்யா சந்தோஷமா இருக்கா, கௌசல்யோட பரிஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கா, நாட்டில் இருக்க ஜனங்கள் எல்லாருமே ஏதோ பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கா, அவளுக்கு ஏதோ உறுத்தித்து. ஏன்னா இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சில பேருக்கு செயற்படாது, நூற்ற சந்தோஷமா இருக்கிறது சில பேருக்கு செயற்படாது. பொதுவாகவே அவள் வந்து வக்கரமானவளானபடினால இது இப்படிலே என்ன ஆச்சு, எதனால இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மாடியிலேருந்து இறங்கி வரா. மாடியில பார்த்துட்டோம், அப்ப கீழேந்து ஒரு சேட்டி ஒருத்தி வேலைக்காரி ஒருத்தி மாடிக்கு போறா. அவளுக்கு என்ன கேட்டானா, பெருமாளுக்கு அதாவது சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு அவளுக்கு, இதை யார்த்தையாவது சொல்லணும்னு துடிக்கிறாள். சொல்லாம இருக்க முடியல. உன்ன அவன் ஒருத்தர சொல்லணும்னா உடனே அவ அவளுக்கு முன்னாடி அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. உன்னே யார்த்த இதை சொல்றது யார்த்த இதை சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு துடிப்போட அவ கிடுகிடு மாடி போறா. உனா எதிர்க்க கூனி வரால என்ன விஷயம் கேட்ட உடனே அவகிட்ட இவன் சொன்னாலாம், சொன்னப்புறம்தான் இவளுக்கு இல்லட்டா இவளுக்கு ஹார்ட் விடிச்சிரு போல இருக்கு. யார்த்தையாவது சொல்லாட்டா இவனுடைய ஹிருதயமே வெடிச்சு போயிடுங்கிற அளவு இவளுக்கு அத்தனை சந்தோஷம். அதனால யார்த்தையாவது சொல்லி ஆகணும். அப்ப அவ வந்து கேட்க எதிர மந்தரா கூனி வந்து கேட்க உடனே அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி ராகவே பூயசீம் ஸ்ரீயம் அப்படின்னு அதுல என்ன வரும்னு கேட்டான்னா, ஹரிஷேன விதீரியமானா ஹரிஷேன அப்படின்னு வரும். சந்தோஷத்துல ஹிருதயம் வெடிச்சு போற மாதிரி இருக்கிறவ, அந்த வெடிச்சு போகாம இருக்கிறன்னா அதை வெளியில கொட்டி நின்னும். துக்கமும் அப்படிதான், துக்கத்திலையும் சில பேருக்கு அப்படி ஆயிடும், சந்தோஷத்திலையும் அப்படி ஆயிடும். துக்கத்துல என்ன கேட்டானா ஒரு அழுதுட்டா பிரச்சனை இல்லாட்டா உள்ளு கூட இதையும் விடிச்சிடும். அந்த மாதிரி சந்தோஷத்திற்கும் எங்கேயாவது கொட்டிடணும்னு பார்த்து கடைசியில இவகிட்ட போய் சொல்லிட்டான்னு வரும். அதுல அந்த மாதிரியாக ஆழ்வார்க்கு பெருமாள் பண்ண ஒரு அதிமாத்திர சம்சேஷம், பெருமாளே சொல்லி நமக்கே சேவை கொடுக்கும்போது திடீர்னு ரொம்ப நல்ல சேவை கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம யார்ட்டையாவது சொல்லி ஆகணுங்கிட்ட உடனே போன் பண்ணி இன்னைக்கு பெருமாள் சேவை கிடைச்சதே, இது எப்படிப்பட்ட சேவை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் உடனே. இல்லை ஏதாவது ஒன்று எழுதுவோம், ஸ்டேட்டஸ்ல ஏதாவது ஒட்டுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த மாதிரி ரீதியில அதிமாத்திர சம்சேஷத்தினாலே வந்த நிரவதிக பிரீதி அப்படிங்கிற, அதனாலே அளவில்லாத பிரீதி வந்தபடினாலே இதை யார்ட்டையாவது சொல்லி அல்லது தரிக்க முடியாது அப்படிங்கிற நிலை ஆழ்வார். மோட்சம்ல அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த சந்தோஷத்தை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமானுக்கு கவிகளாய் இருப்பாரை கொடுத்து பேச தொடங்குகிறார். அப்ப எம்பெருமானுக்கு கவிகள் யாரோ அவா கிட்ட தானே இந்த விஷயத்த சொல்லணும், அதனால அவா கிட்ட பேச சொல்றார் அப்படின்னு. ஆனாலும் வானேர வழி தந்த இத்தியாதியாக மூன்று பாட்டாலே கீழ் திருவாய்மையாலே பேசி அனுபவித்தாரே என்னில், முன் திருவாய்மையிலே வானேர வழி தந்து அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது பாசுரம், அந்த அஞ்சாவது பாசுரத்திலே ஆரம்பிச்சு இந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்க. எம்பெருமான் எனக்கு ஒரு உபாய வானேர வழி தந்துங்கிறார். எம்பெருமான் எனக்கு முதல்ல ஒரு உபாயத்தை பண்ணி வைத்தான். வானேர வழி தந்த வாட்டாற்றான் பணிவகைய நானேறப் பெறுகின்றேன் நரகத்தை நகுநெஞ்சேன் ஆரம்பிச்சு தானேறி திரிவான் தாளினை என் தலைமேலே அப்படின்னு எம்பெருமானுடைய தாளினை என் தலைமேலே இருக்கு, அவன் எனக்கு உபாயத்தை கொடுத்தான், என்னை சரணாகதி பண்ண வச்சான்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அஞ்சு ஆறு ஏழு பாசுரங்கள்லாம் இதுதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஆழ்வார் அழகா ஏற்கனவே சொல்லிருக்காரு. என்ன
அப்ப சொன்னது வேற இப்ப சொல்றது வேற. என்ன அப்படின்னு கேட்டான்னா, முன்னாடி அவர் சொல்றார், காளினையன் தலைமேலே என்றும் நிலை பெயரான் என் நெஞ்சத்து எப்பொழுதும் என்றும் நறுந்துளவும் மெய் நின்று கமழும் என்றும். அது தலைமையிலே பெருமாள் திருவடி இருக்கார், மனசுக்குள்ள இருக்கார், அவருடைய திருமே என் திருமேனி மொத்தத்திலையும் இருக்கார் என்று அவருடைய திருமேனி தம்முடைய திருமுடியிலும் திரு உள்ளத்திலும் திரு உடம்பிலும் காட சம்சிஷ்டமாய் இருக்க பெற்றபடியை ஸ்வலாபமாக பேசி அனுபவித்தார் முன்னாடி. ஆனா இப்ப என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டானா, தம்முடைய ஆத்மாவையும் நெஞ்சையும் திருமேனியையும் அவன் மனோர்த்த சுதூரவர்த்தியான மகாபுருஷார்த்தத்தை பெற்றா போலே அதிசபலனாய் காட சம்சிஷ்டனாய் கொண்டு அனுபவியா நின்றான் என்று இங்கனே அவனுடைய லாபமாக பேசி பிரீத்தராகிறார். இப்ப எல்லாம் அவன் இதெல்லாம் தன்னுடைய லாபமா நினைச்சிட்டு இருக்கானோ, என்னுடைய மனசு கிடைச்சது அவனுடைய தன்னுடைய லாபம் பெருமாள் நினைக்கிறான். ஆஹா, ஆழ்வாருடைய மனசு எனக்கு கிடைச்சிருக்கு, ஆழ்வாரு கொண்டு திருவாமியை பாட வச்சு அது தன்னுடைய லாபமா நினைக்கிறான், ஆழ்வாருடைய திருமேனிக்குள்ளே கலந்திருந்து அதை தன்னுடைய லாபமா நினைக்கிறான். அது எப்படிப்பட்ட லாபம்னா, மனோரத சுதூரவர்த்தியான மகாபுருஷார்த்தத்தை பெற்றா போலே, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மகாபுருஷார்த்தம் ஒண்ணு கிடைச்சதுன்னா எப்படி சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய லாபம் கிடைச்ச மாதிரி எம்பெருமான் வந்து அதை நினைச்சுட்டு இருக்கானோ. அதி சபலனாய் ரொம்ப ஆசையோடு கூட ஆழ்வாரோட ரொம்ப கலந்து தான் ஆழ்வாரை அனுபவித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அதுதான் இதுல விஷயம். இப்படி பெருமாளுடைய அனுபவத்தை சொல்ற, இவரை திருநாட்டிலே கொண்டு போகையிலே துரித ஹிருதனையான பரமபுருஷன் இவர் பக்கல் அத்தியாசக்தியாலே பெருமாளுக்கு என்ன கேட்டா விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான். ஆழ்வார் திருநாட்டில் கொண்டு போனோம், அதுதான் ஆசை பெருமாளுக்கும். ஆனால் கூட நடுவில் இந்த ஆழ்வார் திருவாழ்மொழியெல்லாம் பாடுறாரு இல்லையா, அதனால இவர்கிட்ட ரொம்ப ஆதரவு அதிசயம் ரொம்ப நன்னா வந்தபடினாலே பெருமாள் என்ன பண்றார், இந்த திருமேனிலேயே இவர் இருக்கட்டும், இந்த திருவாய்மொழியே பாடின் இருக்கட்டும், நாம இவர் கூடவே இருப்போம்னு சொல்லி இதை அனுபவித்துக் கொண்டு இவர் திருவாய்மொழியையும் இவருடைய திரு உள்ளத்தையும் இவருடைய திருமேனியையும் அனுபவித்துக் கொண்டு பெருமாள் இங்க இருக்காராம் அப்படின்னு. இவரை இந்த திருமேனியோடைய கூட திருநாட்டிலே கொண்டு போகையாலே மிகவும் அபினிவிஷ்டனாய், சரி இந்த திருமேனியோட கூட அப்படியே கூட்டும் போயிடலாமே அப்படின்னா அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாராம். அதான் இப்ப அவர் அருகில் இவர் இசை இசையார் என்று பார்த்து, இது சொன்னா இவர் ஒத்துக்க மாட்டார், ஏன்னா இப்ப திருவாய்மொழி பாடிட்டு இருக்காரு இல்லையா, திடீர்னு இசைவை கொண்டவா திருவாய்மொழி நிறுத்திட்டோம் அப்படின்னா அது ஒத்துக்க மாட்டார். அதனால பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா, இவரை கொண்டு திருவாய்மொழி பாடுவிப்பாரை போலே புகுந்து இவர் திருமேனியிலே அத்தியந்த அபினிவிஷ்டனாய், என்ன இவரை கொண்டு திருவாய்மொழி பாட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக இவர் திருமேனிக்குள்ள புகுந்திருந்து இவர் மனசுக்குள்ள இருந்து உண்மை கொண்டு திருவாய்மொழி நான் தான் பாடுச்சேன்னு இருக்கேன் அப்படின்லாம் இவருக்கு புரிய வச்சு உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கார். ஏன்னா இவரை இப்பயே கூட்டாளி இப்பயே வரமாட்டார், அவர் திருவாய்மையை விட்டுட்டு எங்கேயும் ஆழ்வார் வரமாட்டார். அதனால பெருமாளே உள்ளுக்குள்ள வந்து, அதாவது ஒரு வியாஜம் வச்சு உள்ள வந்தான், நீ திருவாய்மொழி உண்மை கொண்டு திருவாய்மொழி பாட வைக்கிறோம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டான். வந்துட்டு உள்ளுக்குள்ள உட்காண்டே இருக்கான், வெளியில போக மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்ப அவன் படுகிற கஷ்டங்களை பார்த்து இது என்ன ஆச்சரியம் என்று அவசன்னராய் அவசராய் பேசி அனுபவிக்கிறார். எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் ஆழ்வார் கிட்ட ஒரு வியாமோகம், எப்படியெல்லாம் எம்பெருமான் ஆழ்வாரை பெறுவதற்காக எப்படியெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு இருக்கா, ஒரு பக்கம் பார்த்தா மோட்சம் கொடுக்கணும்னு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா இவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும்னு இருக்கு. அதனால அதை ஆழ்வார் தன் வசத்தை மறந்து இப்படியெல்லாம் எம்பெருமான் எனக்கு ஆதரம் பண்ணி இருக்கிறான்னு இந்த திருவாய்மொழிக்கு ஸ்வஜன தனுக்கிருத்த அத்தியாதரத்துவம், தன்னுடைய பக்தர்களுடைய திருமேனியிலே பக்தர்களுடைய சரீரத்துல கூட எம்பெருமான் ஆதரவு பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருவாய்மொழி. பக்தர்கள்கிட்ட ஆதரவு மாத்திரம் இல்ல, பக்தர்களுடைய சரீரத்துல கூட ஆதரவு. அதனால்தான் கொஞ்சம் இந்த திருமேனிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் இருக்கானாம். ஆழ்வாருடைய திருமேனி அவருக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு உதாரணம், லௌகிகரியான உதாரணம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கை குழந்தை. அந்த கை குழந்தையோட உடம்பு அப்படிங்கிறது அவ அம்மா அப்பாவுக்கு இன்னும் குழந்தையை சேர்ந்த வழக்கம் ரொம்ப பிடிக்கும். அந்த உடம்பு இருக்க அணிச்சு முத்தம் கொடுத்து அதை எடுத்து வச்சுன்னு என்னெல்லாம் பண்ணுவா, சின்ன கை குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்னா அம்மா அப்பா, இவா அம்மா இவா அப்பா இவா மாமா இவெல்லாம் வேண்டியவாள் அப்படின்னு அவ கிட்ட போகும். அது அந்த கை குழந்தை ஏதாவது ஒரு லீலை பண்ணிடுத்துனா போறோம், உடனே அதை பிடிச்சி வேகமாக இழுத்து வச்சு அது முத்தம் கொடுத்துருப்பா, மாத்தி மாத்தி முத்தம் கொடுப்பார்கள், அதை இருக்க அணைத்துக் கொள்வார்கள் அந்த குழந்தைய. அப்பாவானவர் அந்த குழந்தைய தன் மேல
படுத்துக்கும் போது தம்மேலேயே அந்த குழந்தையை போட்டுண்டு அதை அணிச்சுட்டு தான் அப்பா படுத்துப்பார். அம்மாவானவர் பூர்ணமாக அந்த குழந்தையை அணைத்து கொண்டு படுத்துப்பாள். இவளுக்கு எல்லாம் அந்த குழந்தையோட உடம்புங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தை வளர்ந்தாச்சுன்னு எப்படி இருக்கும் தெரியாது. இருக்கும்போது அந்த குழந்தை உடம்பு அந்த மாதிரி ஆழ்வார் இருக்கு. ஆழ்வாருடைய உடம்பு பெருமாளுக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குழந்தை உடம்பும் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி தான் அப்படின்னு. ஆழ்வாருடைய உடம்பு அந்த குழந்தையோட மனசு பிடிக்கும் இல்லையா, அந்த குழந்தைய உடம்பு பிடிக்கும் இல்லையா, அந்த குழந்தையோட சேஷ்டைகள் பிடிக்கும் இல்லையா, அந்த குழந்தை பேசுற பேச்செல்லாம் சாதாரண பேச்சா இருந்தாலும் எல்லா அம்மா அப்பாவுக்கு அப்படியே அமிர்தமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிலையில தான் பெருமாளுக்கு இப்போ ஆழ்வாருடைய திருமேனி அவ்வளோ இஷ்டமா இருக்கு. ஸ்வஜனு கிருத்தான்ற தன்னுடைய ஜனங்களுடைய திருமேனி, தன்னுடைய பக்தருடைய திருமேனில அத்தனை ஆதரவு எம்பெருமானுக்கு இருக்கும் அப்படின்னு அந்த ஆதரவோடு இருக்கிறபடினால்தான் கொஞ்சம் இந்த திருமேனியில இருக்கலாம் அப்படின்னு எம்பெருமான் இதை விட்டு வைத்திருக்கிறான். இல்லாட்டா விண்ணுலகம் தருவானா விரைகின்ற எம்பெருமான் இதையும் விட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவாயுமே பரமசாதம். இப்போ செஞ்சோர் கவிகால் இப்ப திருவாயுமே ஆரம்பம். செஞ்சோர் கவிகால் உயிர் காத்தாட்சி மின் திருமாலிரிஞ்சோலை வஞ்ச கல்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றார் அதியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானேயாகி நிறைந்தானே. செஞ்சொற் கவிகள் ஆச்சரியமான கவிபாட வல்லவர்களே. சென் அப்படின்னா நேர்மையான ரீதியிலே எம்பெருமானை தவிர வேறு யாரும் வேறு யாரையும் பாடாமல் நேர்மையான ரீதியிலே எம்பெருமானை குறித்து கவிபாட வல்லவர்களே, பாகவதர்களான கவிகளே அப்படின்னு அர்த்தம். செஞ்சொற் கவிகள் உயிர் காத்து ஆட்சி மீன், நீங்கள் கைங்கரியம் பண்ணும் போது உங்களுடைய உயிரை காத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உயிரை மொத்தம் எம்பெருமான் எடுத்துக் கொள்வான். திருமாலிரிஞ்சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன், அவன் மகா ஆச்சரியமானவன் வஞ்சக்கல்வன். என்ன பண்ணுவான் கேட்டா மாய கவியாய் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்றது. இதோ பாருங்க எனக்கு நடந்ததை பாருங்க. அவன் ஒரு மாய கவியாக வந்தான். நான் கவி பாடுறேன், நான் உண்மை கொண்டு திருவாரூரை பாட வைக்கிறேன் அப்படின்னு வந்தான். வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து, என்னுடைய மனசுக்குள்ளே உள்கலந்தான், என்னுடைய உயிருக்குள்ளே உள்கலந்தான், எல்லாத்தையும் உள்கலந்தான். இவன் உள்கலந்தது மற்றவர்களுக்கெல்லாம் நின்றார் அறியா வண்ணம், மற்ற யாருக்கும் தெரியாது இவன் உள்கலந்திருக்கான் அப்படிங்கிறது. ஆதிசேஷனுக்கோ கருத்வாடுக்கோ பிராட்டிகளுக்கோ இவ்வாறுகளுக்கெல்லாம் கூட தெரியாத மாதிரி உள்ள வந்து உள்கலந்து என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு, என்னுடைய மனசு என்னுடைய மேனி என்னுடைய ஆத்மா எல்லாத்தையும் அனுபவிச்சு தானேயாகி நிறைந்தானே. அவையெல்லாம் அனுபவித்தது மாத்திரமில்லாமல் தானேயாகி நிறைந்தானே, எல்லாமே ஈஸ்வரனாக இருக்கான்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்கான், எல்லாம் வியாபிச்சிருக்கான் என் மனசுக்குள்ள எல்லாத்துலயும். அதான் ஏற்கனவே வியாபிச்சிருக்கானேன்னா முதலே சொன்னேன், ஏற்கனவே வியாபிச்சிருக்க மாதிரி இல்லை இது, இது விசேஷமாக வியாபிச்சிருக்கான் அப்படின்னு. அதாவது ரொம்ப அபிமானத்தோட வந்து வியாபிச்சிருக்கான், அப்படி வியாபிச்சிருக்கோம் தானேயாக நிறைந்தான்னு ஈஸ்வரனாக நிற்கிறான் அர்த்தம். அதாவது தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது இப்பதான் வியக்தமாருதுன்னு அவனே நினைக்கிறான். இத்தனை நாளா ஈஸ்வரனா இருந்தது இருக்கட்டும், ஆழ்வார் இப்படி ஆட்கொண்டப்புறம்தான் அப்பா நாம ஈஸ்வரன், நாம எதையும் செய்ய வல்லவன், எல்லாரையும் ஆட்கொள்ள வல்லவன்கிறது இப்பதான் அவனுக்கே வந்து ஒரு திருப்தி வரதான். அந்த மாதிரி தன்னுடைய ஈஸ்வரத்துவத்திலே ஒரு திருப்தியோடு கூட ஆழ்வார்கிட்ட இப்படியா சேர்ந்து அனுபவித்து இருக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அப்போ தானேயாக நிறைந்தானே அப்படின்னா தான் தன்னுடைய ஈஸ்வரத்துவம் இப்பதான் பூர்ணமாச்சு என்று நினைக்கும்படியாக அவன் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பிள்ளாந்தின சாதிக்கிறான்னு பார்க்கலாம். செஞ்சொற் கவிகள் அப்படின்னு ஆரம்பிச்சு எம்பெருமானை கவிப்பாடுகிறவரை குறித்து செஞ்சொற் கவிகள் அப்படின்னு சொல்றது நல்ல கவி பாடுறவன்கிற அர்த்தத்துல மாத்திரம் இல்லை, எம்பெருமானை கவி பாடுவார்கள் அர்த்தம். ஏன்னா செம் அப்படின்னு பதம் இருக்கும், செவ்வையான நேர்மையான அர்த்தம், நேர்மையான கவி பாடுபவர்கள் அப்படின்னா கவி பாடணும்னா எம்பெருமானைத்தானே பாடணும், வேற யாருமே பாடக்கூடாது. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னாதெனாவென்று அப்படின்னு ஆரம்பிச்சு ஆழ்வார் வந்து அந்த பத்து பாசுரத்துல நீங்க யாரை கவி பாடுகிறீர்கள், பிறரை கவி பாடி என்ன பிரயோஜனம் என்ன பயன் கண்டீர் அப்படின்னா கேட்கிறாரு இல்லையோ. அதனால நேர்மையான ரீதியிலே எம்பெருமானை கவி பாடுபவர்களை பார்த்து சொல்ற சாக்ஷாத் சுவாமி சொல்ற முதலாழ்வார் போல்வார்களை குறித்து அப்படின்னு. ஆழ்வார்க்கு முன்னாடி இருந்த முதலாழ்வார் தானே, அந்த முதலாழ்வார்கள் தான் ஆழ்வார்க்கே மூலமானவர்கள், அந்த மாதிரி இருக்கவளை பார்த்து சொல்றாரு.
நீங்கள் அவனுக்கு அடிமை செய்யும் இடத்தில் உங்கள் உயிரை காத்து கொண்டு அடிமை செய்யுங்கள் அப்படின்னார். நீங்கள் உயிரை அவனுக்கு எம்பெருமானுக்கு அடிமை செய்ய கைங்கரியம் பாடும் போது உங்கள் உயிரை காத்துக் கொள்ளுங்கள். அவன் தனக்கு அடிமை செய்வாரே அசாத்தியமாம்படி அதிமாத்திர சம்சலேஷத்தை பண்ணி பாதிக்குமே. ஏன்னா யார் கைங்கரியம் பண்றாளோ அவகிட்ட ரொம்ப சம்சலேஷத்தை பண்ணிடுவான், அதிமாத்திர சம்சலேஷத்தை பண்ணுவான். அசாத்தியமா அப்படின்னா அவளால் ஆற முடியாது அப்படின்னு அர்த்தம். அவளால் ஆறி இருக்க முடியாதபடி ரொம்பவும் அதிகமான சம்சேஷத்தை பண்ணி எல்லா இடத்துலையும் எம்பெருமான் கலந்து அவர்களை பாதிப்பார். ஆனா அடுத்து ஒரு கேள்வி வருது, அவர்களுடைய இச்சானுகுணமாக அடிமை செய்வித்துக் கொள்ளும் சுபாவம் நல்லனோ என்னில். ஆனா எம்பெருமான் வந்து பக்தருடைய இஷ்டப்படிதான் பக்த சந்தானுவர்த்தி அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ முன்னாடி, பக்தருடைய இஷ்டப்படிதான் செய்வான், அவன் பாட்டுக்கு நம்மளை எப்படி பாதிப்பானா? உள்ள வந்து அதிமாத்திரம் உள்ளுக்குள்ள புகுந்து நம்ம நம்ம நிலைமே மறந்து இருக்க மாதிரி இப்படிலாம் பண்ணுவானா? நம்ம இஷ்டப்படிதானே செய்வான் அப்படின்னா ஆமா. அதுக்கு ஆழ்வார் சொல்ற, அவன் பாதிக்கும் சுபாவனாய் இருந்து வைத்து பாதி ஆணை போலே இருக்கும் மகா வஞ்சகன் கிடிகோள். அதான் மகா வஞ்சகன் வஞ்சக்கல்வன் மாமாயன். ஏன்னா மேலோட்டமா பார்க்கச்ச ஒண்ணும் தெரியாது, சரி அவன் நமக்கு அனுகிரகம் பண்றான் அவ்வளவுதான், அவன் வெளியில இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம எதை கேட்டாலும் கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியும். ஆனால் உண்மையில அவனுடைய சுபாவம் என்ன கேட்டா பாதிக்கும் சுபாவம், உள்ளுக்குள்ள வந்து புகுந்து இவர்களை ஒரு வழி பண்ணக்கூடிய ஒரு சுபாவம் அவனுக்கு. அந்த சுபாவனா இருந்து வந்து பாதியா அணை போலே இருக்கக்கூடிய மேலோட்டம் பார்த்தா பெருமாள் நம்ம பாடுறோம், சரி அவனும் நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்னு நினைக்காதுங்க. அவன் பாதிக்கும் சுபாவனா இருந்து வைத்து பாதியாரை போலே இருக்கும் மகாவஞ்சகன், இதான் வஞ்சக்கல்வன் மாமாயன்கிறதுக்கு அர்த்தம். ஏன் பெரு ஆழ்வார் போய் ஆழ்வார் பெருமாள் போய் இப்ப வஞ்சக்கல்வன் மாமாயன் ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டா, கல்வன்னா ஏமாத்திரவன் தானே, நானும் எனக்கு உனக்கு உங்களை நீங்க பாட்டு பாட்டிட்டு போங்க அப்படின்லாம் சொல்றவன் கிடையாது, உள்ளே வந்து ஒரு வழி பண்ணக்கூடியவன் அப்படின்னு. அது எப்படி பண்ணான் அப்படின்னு கேட்டா, என்னை உபகரணமாக கொண்டு கவி சொல்லிகை என்னும் வியாஜத்தினாலே என்னுள்ளே வந்து புகுந்து கலந்து என்னபடி செய்திருளினான் என்று அயர்வர் அமரர்க்கும் அரிய நிலமல்லாதொருபடி என் நெஞ்சையும் உயிரையும் தன்னுள்ளே அடக்கி தானே ஆம்படி மாலை புஜித்து பரிபூர்ணனானான் என்கிறார். மொத்தமா இந்த பாசுரத்துல என்னென்ன இருக்கோ எல்லா விஷயத்தையும் சாதிச்சிருக்கார். இங்க இப்போ ஒன்னு பார்க்கலாம், செஞ்சொர்க்க விகாள் அப்படின்னா வாய் அவனை எல்லாது வாழ்த்தாது என்று அனன்ய பிரயோஜக கவிதா ரசிகரான முதலாழ்வார் உள்ளிட்டாரே நினைத்து அருளி செய்கிறான் சாஸ்திரா சுவாமி சொல்றார். ஏன்னா முதலாழ்வார்கள் தான் வாய் அவனை இல்லாது வாழ்த்தாது, கை தோல் தாள் அவனை தோல் அவனை இல்லாது தோழா, இந்த மாதிரிலாம் சொல்றா. அதனால முதல் முதல்ல முதலாழ்வார்கள் தான் ஆரம்பம், எம்பெருமானை தவிர வேற யாரையும் கவி பாட மாட்டேன் அப்படின்னு. உயிர் காத்து ஆட்சி மின் இங்க கைங்கரியம் பண்றதுன்னா, நீங்கள் கவி பாடும் போது உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஏன்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற, அவன் அடிமை கொள்வானை போலே வந்து சொரூபத்தை அழித்து விடும்னு ஒண்ணு, ரெண்டு அர்த்தம் சாதிச்சிருக்கார் சாக்ஷா சுவாமி. ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், மஞ்சக்கல்வன் மாமாயன் இருக்க அவன் ஆத்மாவை அபகரித்து விடுவானா, அது என்ன ஆத்மா அபகரித்து விடுவானா என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் என்ன பண்ணுவானா, நீங்கள் கவி பாடுங்கள், நாங்கள் உனக்கு சேஷி உனக்கு உங்களுக்கு சுவாமியா நான் இருக்கேன், உங்கள் கவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வருவான், வந்து கவி பாட வைப்பான், அந்த கவியை ஏற்றுக்கொள்வான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆட்கொண்டு ஆட்கொண்டு என்ன பண்ணுவான், கடைசியில நீங்க எதை சொன்னாலும் செய்யறேன் எதை சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில அவன் சேஷன் ஆயிடுவான், நம்ம சேஷி ஆயிடுவோம், அந்த நிலைமை ஆயிடும். கடைசியில என்ன பண்ணுவோம் கேட்டான்னா, அவனை சேஷனா வச்சு நாம பெருமாளுக்கு நாம சேஷியா நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்ன ஆயிடும், கடைசியில நம்மளுடைய சேஷத்துவம் தானே நமக்கு சுரூபம், அந்த சுரூபமே மாறி போயிடும், மாறி போகும்படி அந்த அளவு நடந்து விடுவான். சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி உண்டு, அதி பரிச்சயாத அவஜ்ஞா அப்படின்னு, ரொம்ப பரிச்சயம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க யார்த்தையுமே. அப்போ என்ன அவங்க கேட்டானா, அவளை நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம், ரொம்ப பெரியவர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போமே, ரொம்ப பெரியவர்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப மரியாதையோடு இருப்போம். ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழகி 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 கடைசியில் அவர்கிட்ட ரொம்ப பழக்கம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ, அவர் எதை வேணா சொல்வார், நம்ம அதை செய்யலாம், நீ கடைக்கு போனா கடைக்கு போன்னு சொல்வார், இங்க வேணா இங்க வான்னு சொல்வார், எதை வேணா சொல்வார், நம்ம அதெல்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பரிச்சயம் அதிகமாச்சுன்னா, அப்புறம் ஒரு நாள் என்ன அவன் ஏதாவது சொன்னா போவோம் உங்க ஒரு வேலை இல்லை அப்படின்னு கடைசியில. ஏன்னா ரொம்ப பரிச்சயத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டானா அவஜ்ஞா, அவஜ்ஞானா வந்து அவ கிட்ட பரிச்சயம் அதிகமாய் அதிகமாய் கடைசியில அவளையே மதிக்காத ஒரு நிலை கூட வந்துடும், சேஷ சேஷிபாவம் மாறி போயிடும்,
முதல்ல ஆரம்பிக்கச்சா அவர் சுவாமி அவருக்காக எல்லாம் செய்யறேன்னு ஆரம்பிப்பான். கடைசியில ரொம்ப பரிச்சயம் அதிகமாயிட்டா கடைசியில என்ன ஆகும் கேட்டான்னா, இவர் சொல்றதெல்லாம் அவர் செஞ்சிருப்பார், இந்த சிஷ்யன் சொல்றதெல்லாம் ஏப்பா என்ன சொல்லலாம் சொல்லு அப்படின்னா இன்னும் இவன் என்னன்னு சொல்றானோ அதெல்லாம் பார்த்து பார்த்து அவர் செஞ்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்துடும். அதுதான் இப்ப பெருமாள் கிட்டே வந்திருக்குங்கிற பெருமாளும் இங்க கவிபாட ஆரம்பிச்சு அவனுக்கு சேஷனா இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், அதோட நிக்காமல் உள்ளுக்குள்ளே வந்து புகுந்து கவிபாட வைத்து இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிமாத்திர சம்ஸ்லேஷம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, இந்த அதிமாத்திர சம்ஸ்லேஷத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்தோம்னா கடைசியில அவன் நம்ம சொல்லதெல்லாம் அவன் செய்ய ஆரம்பிச்சிருவானா, கடைசியில நமக்கு சேஷத்துவங்கிறது மாறி போய் நம்ம சேஷியோ அவன் சேஷனோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்படியாக ஆகிவிடும் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ வந்து அதாவது சேஷியை போலே தான் சேஷபூ சேஷி, அதாவது சேஷியை போலே வந்து வரச்ச சேஷி மாதிரி உருவான், தான் சேஷபூதனாய் நின்று உங்களை சேஷிகளாக்கி சேஷதைகரத்தித்துவமாகிற உங்களுடைய சுரூபத்தை இங்கனே அழித்து விடும். கடைசியில சேஷத்துவம் தான் நமக்கு சுரூபம், அது இல்லாது போயிடும் அப்படின்னு. ஆகையால் அப்படி அழிந்து போகாதே உங்களை ரட்சித்துக் கொண்டு கவிபாடுங்கள். அதாவது அவன் தன்னுடைய சீலாதி குணங்களாலே அவன் தன்னுடைய சீலாதி குணங்களை இழிவாறை ஆய்த்து இங்கனே படுத்துவது, நீங்கள் இதிலே இழியாதே அவனுடைய பரத்வத்தையே வர்ணித்து போருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானுடைய சௌசீல்யங்கள் எல்லாம் பேசுறத காட்டிலும் பரத்வத்தை நம்ம மறக்க கூடாது, கூட அதையும் வச்சுட்டே இருக்கணும், கூட வந்து பழகின்றிருக்கான், அப்போ நம்ம சொல்றதெல்லாம் செய்யறான் அப்படின்னு அதோட நிற்கக்கூடாது. சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான் அப்படிங்கிறத விடவே கூடாது, அதை மறக்க கூடாது. அதனால அதையும் சேர்த்து வச்சு வர்ணித்து போருங்கள், அதை வர்ணங்கள் குறிப்பாக பரத்வத்தையே வர்ணித்து போருங்கள் அப்படின்னு இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், உயிர்காட்டாட்சை மின் தன் சீராதி குணங்களை அனுசந்திப்பார் பக்கலிலே அவன் அதிமாத்திர சம்சலேஷத்தை பண்ணி தன்னுடைய சீராதி குணங்களையும் அதிமாத்திராக பிரகாசி தருளி. அப்புறம் நிலை துறம் சொல்லுந்துறம் நெஞ்சு இடிந்துகும் வல்வினையனை ஈர்கின்ற குணங்களை உடையாய் என்று செய்து நீராய் உருக்கி ஆத்மாவை அழியும்படி செய்யும். இரண்டாவது என்ன கேட்டான்னா, முதல்லே சொன்ன இதுதான், ஆத்மாவை நீராக உருகும்படி பண்ணி நம்மையே நாம் மறந்து போகக்கூடிய நிலையில் பண்ணிடுவோம். பத்தி முடிச்ச மாதிரி அடிமிச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரீதியில் ஆக்கி விட்டுருவான் அப்படின்னு. அதனால நீங்கள் அந்த சீல குணத்தில் அகப்படையாதே பரத்தத்தை அனுபவியுங்கள் அப்படின்னு. அதனால ஆழ்வார் இங்கே சொல்றது செஞ்சற்குவையால் உயிர் காத்து ஆட்சை மீன் அப்படிங்கிறதுக்கு தாற்பயம், எம்பெருமானுடைய பரத்தத்தை மறக்காதீர்கள், அவன் என்னதான் அவன் சௌசீல்யத்தோடு கூட கலந்து பழகி எல்லாம் பண்ணாலும் அதை மறக்காதீர்கள் அப்படின்னு. அப்புறம் ஏன் இப்படி சொல்றிய நீர் அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்தை சொல்றான், பஞ்ச கல்வன் மாமா ஆயன் அப்படின்னு தனக்கு நேர்ந்ததே ஆழ்வார் சொல்றார் அப்படிங்கறது அதுக்கப்புறம் வருது. என்ன சொல்றான்னா, அவன் பஞ்ச கல்வன் மாமா ஆயன், திருமாலிரின் ஜோலியில இருக்க பெருமாளுக்கு கல்வன்னே ஒரு பேர் உண்டு. அவன் பஞ்ச கல்வன், அதாவது ஆனுகூல்யம் பண்ணுவானை போலே வந்து பாதிக்கும் சுபாவன், அனுகூலமா இருக்கேன்னு நினைச்சுன்னு வந்து கடைசி நம்ம சேஷத்துவத்தை அழித்தோ இல்ல ஆத்மாவை உருக பண்ணியோ இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவன், மகா ஆச்சரியரானவன். ஏன்னா சேஷனா இருக்கோம் திடீர்னு சேஷியாரா, சேஷியா இருக்கோம் சேஷனாரான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு புருஷோத்தமன். மாயக்கவியாய் வந்து அவனே ஒரு மாயக்கவியாக வந்தான், நான் ஆழ்வாரே உண்மை கொண்டு நான் சில கவிகள்லாம் பாடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வந்து கவி பாட ஆரம்பிச்சான் அப்படின்னு. இங்கேயே சாட்சா சுவாமி சொல்ற, மாயக்கவியாக வந்தான் பாட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா கடைசியில மாறி போயிடுத்து அப்படின்னு, கடைசியில இறக்கு தாசனாரா மாதிரி என் உடம்புக்குள்ள புகுந்து அவன் என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதுக்கு ஒருதான், தண்ணீர் வேணும் என்று ஒரு வியாஜத்தை இட்டு கொண்டு தருணி இருந்த இடத்திலே வந்து தருணன் வந்து புகுமா போலே, ஒரு ஒரு தருணி ஒரு இளம் வயசு பெண் இருக்கான்னா ஏதாவது ஒரு வியாஜம் வச்சுன்னு ஒரு இளைஞன் அங்க வரான். கடைசியில அவனுடைய லட்சியம் என்ன கேட்டா, இவளுடைய மனசுக்குள்ளே தான் புகுந்து இவள்கிட்டே அத்தியாதனம் பண்ண வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல அவன் என்ன பண்ணுவான் கேட்டா, கொஞ்சம் தீர்த்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டுன்னு வருவான், அப்புறம் இது இருக்குமா அது இருக்குமா கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி கடைசியில அவன் மனசுக்குள்ளே புகுந்து விடுவான். அது போல என்னை கொண்டு கவி பாட வைக்கிறேன்னு சொல்லி எங்குள்ள ஆரம்பித்தா. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா,
கவி வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் அப்படின்னு வாசகத்துல இருக்கு. நெஞ்சிலையும் உயிரிலையும் உள் கலந்து, நெஞ்சுக்குள்ளேயும் கலந்தான், மனசுக்குள்ளேயும் கலந்தான், ஆத்மாவுக்குள்ளேயும் கலந்தான். இப்ப சரீரத்தையும் வச்சுக்கணும் இங்க, மனசுக்குள்ளேயும் ஆத்மாவுக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் எல்லாத்தையும் கலந்து. எப்படி கலந்துன்னா, க்ஷீரத்திலே நீரத்திலே கலந்த க்ஷீரம் போலே கலந்துன்னு அழகா சொல்ற, ஜலமும் பாலும் கலந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக அவன் வந்து என்னுடைய சரீரத்துக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் கலந்திருக்கிறான் அப்படின்னு. மஞ்சக்கல்வன் மாமா என் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றார் அறியா வண்ணம். பக்கத்துல இருக்கோ யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படின்னு. பக்கத்துல இருக்கோ யாருன்னு கேட்டானா, இந்த நித்த சூரிகளுக்கெல்லாம் கூட தெரியாத மாதிரி. தன் பரசிரத்திலே நின்ற பெரிய பிராட்டியார் திருவனந்தாழ்வான் உள்ளிட்டாரும் அறியாதபடி தன்னோடு சர்வவித சம்ஸ்லேஷ ரசங்களையும் நித்தியமாக அனுபவித்துக் கொண்டு நிற்கிறவர்களும் என் பக்கல் தான் பண்ணுகிற சம்ஸ்லேஷத்தை பெரியாது அறியாதபடி, அதாவது எம்பெருமான எப்பவுமே அனுபவித்து நிற்கிறவர்கள் இந்த நித்தியசூரிகள், அது மட்டும் இல்லாமல் பெரிய பிராட்டியார். ஆனா அவர்கள் கூட தெரியாது எம்பெருமான் இவர்கிட்ட ஆழ்வார்கிட்ட இத்தனை சம்ஸ்லேஷத்தை எம்பெருமான் அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியாதபடி. ஆனா அவர்களா அதை பார்த்து இது என்ன செய்தான் என்று அறிய மாட்டாதே, விஸ்மிதராய் நிற்கும்படியாக என்ன எம்பெருமான் இப்படி எல்லாம் இருக்கானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக வந்திருக்காங்க. ஆழ்வாரும் ஆச்சரியப்படும்படியாக என் நெஞ்சும் உயிரும் தானேயாகி, என்னுடைய நெஞ்சும் உயிரும் எல்லாம் தானே ஆகும்படியா, அதாவது அதுக்குதான் பால் நீர், நீர் வந்து பாலோட கலந்த பாலவே ஆயிடுமோ இல்லையா, தனியா இருக்காது இல்லையோ, அந்த மாதிரியாக சொல்ற. க்ஷீரத்தில் கலந்த நீரத்தை வேறு காண ஒண்ணாமையாலே க்ஷீரமேயாய் இருக்கும் போலே தன் பக்கல் அப்படி கலந்த என் தேகமட பிரபுதிகளை வேறு காண ஒண்ணாதபடி இவையெல்லாம் தானேயாய் நிறைந்தான் என்னோடு இப்படி கரை கடந்த சம்சேஷத்தை பெற்று அவாத்த சமஸ்தகாமனானான் அப்படிங்கிறார். இதனால்தான் ஈஸ்வரத்துவம் அவனுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். ஈஸ்வரத்துவம்னா அவாப்த சமஸ்தகாமத்துவம், சகலமும் அவனுக்கு கிடைச்சிருக்கு, அவனுக்கு இனிமே கிடைக்க வேண்டியதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக அவனுடைய பரிபூர்ணத்துவம் இருக்கும் இல்லையோ, அது இப்பதான் அவனுக்கு கிடைச்ச மாதிரி நினைக்கிறானான் அப்படின்னு. அதான் பிள்ளான் சாதிக்கிறார், தானே ஆம்படி புஜித்து பரிபூர்ணானான், இப்பதான் அவன் பரிபூர்ணன் ஆனானான். அப்ப ஆழ்வாரைக்குள்ள இவ்வளவு தூரம் கலக்க முடிஞ்சுதா அப்படின்னு. இப்போ இப்ப இது திருவாரூர் எப்படி என்னை உபகரணமாக கொண்டு கவி சொல்லிகை என்னும் வியாஜத்தினாலே என்னுள்ளே வந்து புகுந்து கலந்து என்னபடி செய்திருளினான் என்று அயர்வு ரோமருக்கும் அறிய நிலமல்லாத ஒருபடி என் நெஞ்சையும் உயிரையும் தன்னுள்ளே அடக்கி தானே ஆம்படி, முதல்ல தன்னுள்ளே அடக்கி அப்புறம் தானே எல்லாம் ஆகும்படியா ஆகி மாலை புஜித்துன்னு ரொம்ப நன்னா அனுபவித்து பூர்ணமா அனுபவித்துன்னு அர்த்தம். அப்புறம் பரிபூர்ணனா ஆனா நிறைய விஷயம் இருக்கு, இதுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்தான் மாத்திரம் இல்லாமல் உள்ள நன்னா கலந்தருளினான் மாத்திரம் இல்லாமல் மாலை புஜித்து நன்னா அனுபவிச்சு பிடிச்சு இருக்கான் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் இதுலதான் தனக்கு ஒரு பூர்ணத்துவம் கிடைத்தது அப்படின்னு சொல்லும்படியாக பரிபூர்ணனானான் எம்பெருமான். அதனால இப்படி ஆகும்போது நமக்கு சேஷத்துவங்கிறதே இப்ப வந்து போயிடும் அப்படிங்கிற நிலைமையில எம்பெருமான் யார் யார் அனுபவிக்கிறானே தெரியாதபடி எம்பெருமான் நம்மை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்ற அளவு, நாம எம்பெருமானை அனுபவிக்க போக எம்பெருமான் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இப்பொழுது ஆகிவிட்டது. ஆகையாலே அவன் மஞ்ச கல்வன் மாமாயன், அதனாலே செஞ்சர் கவிகள் உங்கள் முதல்ல உங்கள் உயிரை காத்துக்கொள்ளுங்கள், அதாவது என்ன கேட்டா எம்பெருமானுடைய பரத்வத்தை மறக்காதீர்கள், அவன் நம்ம கிட்ட இத்தனை ஆதர அதிசயம் பண்ணி நம்மோட கலந்தாலும் அவன் எம்பெருமான் அப்படிங்கிறதை மறக்காதீர்கள். செஞ்சொர் கவிகள் உயிர் காத்தாட்சி மின் திருமாலிரிஞ்சோலை வஞ்ச கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானேயாகி நிறைந்தானே, மொத்தமாக எல்லாமே தானேயாகி நிறைந்தான் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க வந்து ஸ்லோகம் பார்க்கும்போது அத்தியாச்சரியஸ்வபாவாத் ஹிருதயகததையா ஸ்வஸ்ததோ பிரேரகத்வாத் சுவாமித்வாத் சர்வபூதாந்தர அனுகத சர்வபூதாந்தர அனுகததையா ஸ்வஸ்ததோ கர்த்ருபாவாத் ஆபத்பந்துத்வயோகாத் பகுவித சவித ஸ்தானவத்வேன தேவஹ ஸ்ரீமான் அத்யாதர ஸ்யாத் ஸ்வஜன பரிகரேஷு இத்யதோ சஞ்சகாத. சிவனான எம்பெருமான் அத்தியாதரவோடு இருப்பான் தன்னுடைய ஸ்வஜன பரிகரேஷு, தன்னுடைய ஜனங்களை சேர்ந்த வஸ்துக்கள் சரீரம் முதலானதுல சரீரம் மனசு இதுல எம்பெருமான் மிகவும் ஆதரவு செய்கிறான் அப்படிங்கறத இந்த திருவாய்மொழியில சொல்ற.
அத்தியாச்சரிய சுவாத் முதல்ல மாமாயன் மாயக்கவியா இருந்து வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியா இருந்து திருப்பி தேவி மாயன் மாமாயன் மாயக்கவியா எல்லாம் சொல்றபடினாலே ஆச்சரியமானவன் வரும்போது எப்படி வரான் அதுக்கப்புறம் இப்படி நடந்துகிறான் இதெல்லாம் வச்சு பார்த்து அப்புறம் எப்படி ஏமாத்துறான் எப்படி தலைகீழா மாத்துறான் சேஷ சேஷி பாவத்தை அந்த அளவா. இப்ப குழந்தைகள் கிட்டதான் உதாரணமே, குழந்தைகளை என்ன சொன்னாலும் அம்மா அப்பா செஞ்சுட்டு இருக்கா இல்லையா, குழந்தை முதுகுல ஏறி யானையா போ அப்படின்னா அப்பா யானையா போயிட்டு இருக்காரு, அந்த குழந்தை மேல ஏறினா யானை ஓட்டின்னு இருக்கு. மற்ற பேர்கிட்ட எல்லாம் போவாரா? இன்னொருத்தர் கிட்ட போய் ஆபீஸ்ல போய் யாராவது ஒருத்தர் நீ நடந்து மண்டிக்கிட்டு போனா போவாரா? ஆனா குழந்தைகிட்ட மண்டிக்கிட்டு போயின்னு இருக்காரு இல்லையா. ஏன்னு கேட்டான்னா அதுங்கிட்ட இருக்கிற பிரீத்தினாலே அது சொன்னது எதுவானாலும் செய்யறேங்கிறார். அதுதான் அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு எம்பெருமானுடைய இந்த ஒரு அத்தியாச்சரியமான குணத்தை இங்கே பேசுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.